இப்போது பள்ளியில் நடத்தப்பட்ட போட்டிகளுக்கான பரிசு வழங்கும் நேரம் வந்துவிட்டது. கட்டுரை போட்டி முதல் பரிசு எஸ் சுந்தரம். பேச்சு போட்டி முதல் பரிசு எஸ் சுந்தரம். கவிதை போட்டி முதல் பரிசு எஸ் சுந்தரம். இவன்தாங்க அந்த சுந்தரம். அரசு உயர்நிலை பள்ளியில எட்டாம் வகுப்பு படிக்கிறான். பள்ளியிலும் வகுப்பிலும் இவன்தாங்க முதன்மையான மாணவன். அவனுக்கு நிறைய திறமை இருந்தும் அவனால சிறப்பா இயங்க முடியல. காரணம் அவனோட குடும்ப சூழ்நிலை. இதுதாங்க சுந்தரத்தோட அம்மா மீனாட்சி. ஒவ்வொரு வீட்லையும் பாத்திரம் கழுவி சம்பாதிக்கிறாங்க. ஆனாலும் சம்பாதிக்கிற காசு வீட்டு வாடகைக்கே சரியா போயிடும். இப்படி இருக்க தினமும் அவங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவனுக்கு ஒரு தம்பியும் இருக்கான். பிறந்து 6 மாசம்தான் ஆகுது. அவன் அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்துட்டார். பாவி மனுஷன், தினமும் குடிச்சே அழிச்சு செத்தும் போயிட்டான். இப்ப குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய நிலைமையில இருக்கான் நம்ம சுந்தரம். அம்மா ரொம்ப பசிக்குதுமா. அடுப்பில் பண்ணு வச்சிருக்கம்பா, எடுத்து சாப்பிட்டுக்கப்பா. எப்போதும் போல மதியானத்துக்கு சத்துணவுலயே சாப்பிட்டுக்கப்பா. என்னடி வீட்டு பக்கம் வந்திருந்தியாம்ல? ஆமாக்கா, வீட்டு பக்கம் வந்திருந்தேக்கா. 100 ரூபா காசுந்தா கொடுங்கக்கா, நான் அப்புறம் திருப்பி கொடுத்துட்றேங்க்கா. அச்சோ, இப்போதான் அவர் வெளியே போனாரு. முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வாங்கி வச்சிருப்பேன்ல. சரிங்கக்கா, நான் பரவாயில்ல பாத்துக்கிறேங்க்கா. வகுப்பில் நடந்து முடிந்த தேர்வின் விடைத்தாள்களை கொடுத்து கொண்டிருந்தார் கணித ஆசிரியர். டேய், கணக்கு பரீட்சை அட எழுதியிருக்கீங்க, கணக்கு பரீட்சை. உங்களுக்கு கணக்கு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள எனக்கு கணக்கு மறந்து போயிருண்டா. மார்க் வந்திருக்கு, வந்து வாங்கிட்டு போங்க. ஐயோ கடவுளே 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 என்ன பண்ற கடவுளே 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 கடவுளே. முத்துமணி, டேய் என்னடா சுப்பையா, டேய் எவ்வளோடா? அடுத்த தடவை முட்டை மார்க் வாங்கின வாங்கின தொலைஞ்சடா நீ. சுந்தரம், டேய் சுந்தரம், என்னடா தட்டோட எந்திரிக்கிற? சோத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? 96 மார்க் வாங்கியிருக்க, வந்து பேப்பரை வாங்கிட்டு போ. ஆம், சுந்தரத்திற்கு இன்றைய வகுப்பும் கணக்கும் கசப்பாகவே இருந்தது. வகுப்பில் நடப்பதற்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாதது போலவே இருந்தான். கண்ணும் மனமும் சத்துணவு கூடத்தையே சுற்றி சுற்றி வந்தது. பசி அறிவை கொள்ளும் என்று வள்ளுவர் சொன்னது போல் விடைத்தாளை வாங்க தட்டோடு எழுந்தான். எப்பாரு, சாப்பாடு லைன்ல போய் வாங்கணும், எங்க எடுத்துட்டு போக கூடாது, ஒழுங்கா உட்காந்து சாப்பிடணும், புரியுதா? மா சாம்பார் தீந்துருச்சுமா. தீந்தா என்ன, வழக்கம் போல தண்ணி ஊத்து. உயர்ந்த நோக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் இன்று அரசியலாகி ஆள்பவர்களுக்கு கொள்ளையடிக்கும் திட்டமாக மாறிப்போனது. வரிசையில் முன்னால் வரும் மாணவர்களுக்கு முழுமையான சத்துணவு கிடைக்கும், பின்னால் வரும் மாணவர்களுக்கோ சாம்பாரின் பேரில் வெறும் தண்ணீர்தான் கிடைக்கும் அவல நிலை.
அம்மாவின் காய்ந்த வயிறும் தம்பியின் ஈர விழிகளும் அவன் நினைவிலேயே நின்றது. எப்படியேனும் இந்த உணவை தன் அம்மாவிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்து ஓட்டம் எடுத்தான். ஏன் 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 பிறந்தே